Hello friends, if you want to see this video, you can miniature create or 3D print print model print split print பண்ணலாம் miniature print first time print output time இந்த கையில support கொடுக்கறப்ப இருந்தாலும் சரியா வரல அதனால பாத்தீங்கன்னா 3 தான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன் அது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி Blender சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சொல்லினே எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்னு ஆனா ஒரு சில நேரத்துல அது வொர்க் ஆகாம போயிடுது கடைசில G+ கரெக்ட்டா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படினு பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணீங்கன்னா Subscribe பண்ணீங்க கூட இருக்க bell icon ஐ click பண்ணீங்க இது போல வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு first பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மாடல்ஸ் எந்த மாடல் வேணுமோ அத பாத்தீங்கன்னா ஸ்கல்ட் பண்ணிக்கிட்டு வச்சிடுங்க அது எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா YouTubeல தமிழ்லயே இருக்குச்சு பாருங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன் இது பாத்தீங்கன்னா இப்ப Mirror and the option that close the X கொடுத்தோம்னா கட் ஆயிடும் இப்போ one side தான் பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ எப்படி split பண்றது அப்படினு பார்த்தா நான் கீழ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மூணு பார்ட்டா தான் இருக்கு alt கொடுத்து click பண்ணோம்னா மூணு பார்ட்டா உங்களுக்கு தெரியும் மூணு பார்ட்டா தான் இருக்கு நான் இங்க நம்ம split பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம split பண்ண வேண்டிய parts பாத்தீங்கன்னா alt கொடுத்து அது மேல ஒரு click பண்ணோம்னா அந்த part கிடைச்சிடும் இப்படி இப்படி அடிச்சுறேன் இப்போ எனக்கு இதுக்கு கீழ split பண்ணனும் அப்படினா control shift click பண்ணீங்கனா இந்த மாதிரி options கிடைச்சிடும் இப்படி பாக்ஸ் டைப்ல இப்படி செலக்ட் பண்ணீங்கனா கட் ஆயிடும் அதாவது one side மறஞ்சிரும் one side பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ற ஆப்ஷனை மட்டும் விசிபிள் பண்ணி பார்த்துட்டு மத்தத ஹைட் பண்றதுக்காக இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹைட் பண்றதுக்காக வச்சிருக்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கறத பாத்தீங்கன்னா மேல இருக்க ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணிடலாம் இத மட்டும் தான் நான் சொல்றேன் கீழ இருக்கறத இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடம் செலக்ட் பண்ணிருக்கோமோ அது மட்டும் செலக்ட் ஆகி மீதி அதுக்கு அப்புறம் இருக்கற இது பாத்தீங்கன்னா பாதி இது மறஞ்சிருச்சு திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படினா Control shift click பண்ணிட்டு ஒரு click பண்ணீங்கனா திரும்ப அந்த அது கிடைச்சிரும் இல்ல அண்டுக்கு வந்துட்டு எனக்கு பாத்தீனா இதுக்கு ஆப்போசிட் இருக்க பார்ட் தெரியணும் இது தெரிய வேணாம் அப்படினா Control shift click பண்ணிட்டு ஒரு ட்ராக் இப்படி பண்ணோம்னா இப்படி வந்துரும் இப்படி பாத்தீனா ஹைட் பண்ணிக்கலாம் ஆனா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படினா இப்போ பாத்தீனா ஸ்ப்ளிட் ஹிடன் அப்படினு இருக்கும் பாத்தீங்களா அத click பண்ணா ரெண்டும் பாத்தீனா ஹைட் ஆயிருக்கும் இந்த ஆப்ஷனும் பாத்தீனா ஸ்ப்ளிட் ஆயிரும் அது பாத்தீனா இப்போ பாத்தீனா மூணு பார்ட் தான் இருக்கு இப்போ பாத்துப்பீங்க மேல அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூணு பார்ட் தான் இருக்கு இப்ப ஸ்ப்ளிட் ஹிடன் அப்படினு கொடுத்துட்டனா நாலு பார்ட்டா உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அந்த இது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டு தான் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா இங்க ஒண்ணு இப்படி கிடைச்சிருச்சு அதாவது ஸ்ப்ளிட் ஹிடன் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப இப்படி ரெண்டு தான் கிடைச்சிருச்சு இப்போ இப்படியே டைரக்டாவும் பிரிண்ட் பண்ண முடியாது ஏனா இந்த இது பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கு இது எப்படி க்ளோஸ் பண்றது அப்படினா உங்களுக்கு இப்ப இந்த பார்ட் க்ளோஸ் பண்ணனும் அப்படினா அத ஆல்ட் கொடுத்து ஒரு கிளிக் பண்ணோம்னா அந்த மேல இருக்க பார்ட் செலக்ட் ஆயிருக்கும் இப்ப அத க்ளோஸ் பண்ணனும் இத ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணிக்கலாம் கீழ இருக்கறத இப்ப என்ன ஆப்ஷன் கொடுத்தா இந்த இது க்ளோஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இங்க வச்சுக்கலாம் இந்த இது இப்ப இருக்குங்களா இந்த க்ளோஸ் ஹோல்ஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும் ஓபனா இருக்க பார்ட்ஸ் பூரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடும் இது இங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது இங்க பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி அத கிளிக் பண்ணீங்கனா டைனமிக்ஸ் அதுக்கு அப்புறம் மாடிஃபை அந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல இந்த இடத்துல இருக்கும் அத பாத்தீனா எல்லாமே எனக்கு தேவையானது அடிக்கடி யூஸ் பண்றது போற இங்க எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி நீங்களே எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கனா க்ளோஸ் கோல்ஸ் அப்படினு கொடுத்தீங்கனா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட் இன்னொரு பார்ட் ஸ்ப்ளிட் பண்ண பாத்தீங்களா அது சப்ட் உள்ள இருக்குங்களா அந்த இத கிளிக் பண்ணிட்டு இத ஹைட் பண்ணிக்கலாம் ஹைட் பண்ணனும் இல்ல என்ன பண்ணீங்க இந்த இது ஓபனா இருக்குது இதையும் பாத்தீனா இந்த இடத்துல இருக்குறத கிளிக் பண்ணா இல்ல இங்கயே கிளிக் பண்ணிக்கலாம் நான் இப்படி தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கற காரணத்தால தான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்களா ரெண்டுமே க்ளோஸ் ஆகிச்சு இப்போ இத தனித்தனியா print பண்ணிட்டு நீங்க பாத்தீனா 3D pen அல்லது Fevikwik போட்டு ஒட்டிட்டு அந்த எட்ஜ் கொஞ்சம் இதா இருக்கும் அது வந்து பேப்பர் வச்சு லைட்டா தேய்ச்சிட்டு பெயிண்டிங் பண்ணினா கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு இல்ல அக்யூரேட்டா கொஞ்சம் அந்த ஒட்டறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கட்ட இங்கட்ட மாறிடும் அப்படி நினைச்சீங்கனா இங்க ஏதாவது ஷேப்ஸ் பாக்ஸ் ஆட்டம் கூட ரெடி பண்ணிட்டு அந்த பூலியன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த இதல மேல இருக்க பார்ட்ஸோட கட் பண்ணிட்டு கரெக்ட்டா ஜாயின் பண்ற மாதிரி லாக் இருக்கிற மாதிரி கூட வச்சு கூட ரெடி பண்ணலாம் அந்த லாக் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட அடுத்தத ரெடி பண்றேன் பிளெண்டர்ல சொல்லலாம்னு இருந்தேன் அதுக்கு அப்புறம் அப்படியே விட்டாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போறோம் அப்படினு தான் இப்ப ஓனா அப்லோட் பண்ணிட்டு இருக்கு ஓகே फ्रेंड्स இந்த ஸ்ப்ளிட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பண்ற பிரிண்ட்க்கு இது யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பிளெண்டர் அல்லது G+ ல ஏதாவது வீடியோ பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் இது எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன் ஏற்கனவே சொல்லிருந்தேன் இந்த G plugin 3D Print Hub அதுக்கு அப்புறம் the options பாத்தீங்க export பண்ற options பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணனுமா இல்ல visible இருக்குறது பண்ணனுமா select பண்ணனுமா அதுக்கப்புறம் சைஸ் வேணாலும் பார்த்துங்க, சைஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். உங்களுக்கு ஏதாவது 3D printing கிப்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது 3D பிரிண்ட் இப்போ தான் வாங்கியிருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா டிசைனிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பப்ளிஷில் கொடுத்துருக்க மாட்டேன். கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பண்ணி இந்த மாதிரி பே பண்ணி வாங்குற மாதிரி தான் வச்சுருப்பேன். நீங்கள் வேணால் பே பண்ணி வாங்கிக்கங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ சேர்ந்து எல்லா ஃபைல் டிசைன் எல்லா ஃபைல் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். அது வாங்கிக்கிறனால வாங்கிக்கிங்க. இன்னும் வர வீடியோ எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ வாங்கிக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு இல்லை நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா தேவையானது மட்டும் இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இதிலே பார்த்துங்க என்னென்ன இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, இவ்வளோ இது பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இல்லை எனக்கு இந்த டிசைன் வேணும், இல்லை இந்த இது மட்டும்தான் வேணும், இது பார்த்தீங்கன்னா இப்போ லித்தோஃபை 3 லேம்ப் இருக்குன்னா அந்த 3 லேம்ப் செட்டிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2D இமேஜை பார்த்தீங்கன்னா 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அது பார்த்துங்க. எல்லா இது இமேஜ் ஒர்க் ஆகாது, பாதி சைஸ் இமேஜ் வச்சுக்கிட்டு கன்வெர்ட் பண்ணணும்னா முடியாது. அந்த பேசிக் பார்த்தீங்கன்னா அந்த போஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி தந்துடும், ஓரளவு அச்சஸெல்லாம் கிரியேட் பண்ணி தந்துடும். ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வராது, போஸ் அவங்க எப்படி நிற்கிறாங்க ஃபுல் சைஸ் அது ஃபோட்டோவும் அதுக்கு இருக்கணும், இதே மாதிரி ஃபுல் சைஸ் இருக்கணும், கிரியேட் பண்ணி தந்துடும். அந்த மாதிரி தனித்தனியாக வாங்குறனால வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு டிசைனே சுத்தமாக தெரியாது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஃபுல் பேக்கேஜ் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் வர வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேணா அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.